மொத்தம் 64 கேஸ். தேவராஜ் மேலையும் சூர்யா மேலையும் இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க கூப்பிட்டு அனுப்பினா யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும், இல்ல அடி உதைதான். நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதான் சட்டம். நில பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம், வியாபாரம், குத்தகை, லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி. உங்க வீடு தான் கோர்ட். உதவி கேட்டு 10 ஆளுங்க வராங்க, எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு, அவங்க செய்யட்டுமே. உங்களால முடியாதனாலதானே சார் எங்ககிட்ட வர்றாங்க. அதனாலதான் வராங்களா, இல்ல உங்ககிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா? அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? பிடிக்கிறது பிடிக்காததை பத்தி நாம இப்ப பேசல, இது சரி இது தப்புன்றத பத்தி தான் பேசுறோம். ரைட் சார். நீங்க எப்போது ஏழையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்டினியா இருந்திருக்கீங்களா? வயலு நாளானா காசு இல்லாம அலைஞ்சிருக்கீங்களா? உயிர் காலியா இருக்கும்போது கோர் செலவு ஒட்டில் செலவு கொடுக்க முடியாது சார். 100 தடவை கோட்டு ஏறி இறங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டிய நியாயம் அது எங்க கிடைக்குதோ அங்கே போவாங்க. நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா? பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியல் அடிக்கிறதா நியாயமா? எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு முடிவு செய்யதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம். நீங்க எது செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சா தப்பு. கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு. 100 அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு. நல்லா இருக்கு சார். உங்ககிட்ட ஒருத்த பெட்டிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பாத்துட்டு இது சரி இது தப்பு, இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத, நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மத்தவங்க செஞ்சா தப்பு, கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க. கரெக்ட் உதவி செய்யலாம், மத்தவங்க செய்யக்கூடாது. என்ன அதிகாரம் உங்ககிட்ட? அதிகாரம் இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரம், எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார். எங்ககிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவிய எங்களால செய்ய முடியும் அவங்க நம்புறாங்க. போதுமா? முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க. நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய எடுத்து புள்ள படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம், எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார், வருஷாதீங்க. மரியாதை அளவுக்கு சார் அடி ராஜ்கே. தொட பார்க்கலாம், தொட பார்க்கலாம். சூர்யா உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. வாங்க 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 வாங்க. யார் நீங்க, யார பார்க்க வந்தீங்க? இங்க வா. என்ன பத்மா, நல்லா இருக்கியா? தமிழகி மாசம் மாசம் எனக்கும் என் குழந்தைக்கும் பணம் அனுப்புறீங்க, இனிமே அது வேண்டாம். வேண்டாம், நாங்க ஊருக்கு போறோம். இங்க உனக்கு என்ன குறைச்சல்? தமிழ் அழகி ஸ்கூலுக்கு போகுது, நாங்க எல்லாருக்கும் எதுக்கு ஊருக்கு போனோம்? இப்போ அவளுக்கு அப்பா மட்டும்தான் இல்ல, அம்மாவும் இல்லாம போயிடக்கூடாது இல்ல? என்னாச்சு? இங்க ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லனா எல்லாரும் எல்லாரும் வேற மாதிரி நினைக்கிறாங்க. நான் தாலி அறுத்தவன் தான், அதுக்காக இவன்
எவன் உங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்? உன் புருஷன் எவ்வளவு பேர் பொண்டாட்டி மேல கை வச்சிருக்கா? நான் மேல வச்ச என்ன கேக்குறாங்க? என் புருஷன் மோசமானவரா இருந்திருக்கலாம், நிறைய தப்பு செஞ்சிருக்கலாம், ஆனா என்ன நல்லபடியா வச்சிருந்தாரு? யாரு யாரு யாரு? நிறைய பேர் உங்க ஆளுக்க கூட தேவராஜ் பணம் கொடுக்க சொன்னாருன்னு வராங்க, கைய புடிச்சு கொடுக்கறாங்க, நாலு நாள் கழிச்சு திரும்ப வராங்க, குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க, சிரிக்கிறாங்க, மேல கை வைக்கிறாங்க, எங்க உயிர் போகுது, நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? யார் அவன்? யார் அவன்? யாரும் மேல கை வச்சது சொல்லு, இங்கே விட்டுருவேன் கையே. எங்களுக்கு யார் கையும் வேணாம், இந்த ஊர்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க, நாங்க போறோம். பத்மா கொஞ்சம் சூர்யா, நீ என் நண்பனா? என்ன தேவா இது? பதில் சொல் சூர்யா, நீ என் நண்பனா? என் உயிர் இருக்க வரைக்கும் நான் இதை கேட்டாலும் செய்வியா? சேவை. செல்வி குழந்தை வாங்க. பத்மா, பத்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். நான் சொல்றேன், கும்பல தடுத்துவே இன்னைக்கு நல்ல நாள் எடுத்துவே. தேவா எல்லாம் நல்லபடியா நடக்கும், நான் சொல்றேன். நீ எங்க விட்டு பண்ணுமா? நீ கஷ்டப்பட்ட என்ன பொறுத்துக்க முடியாது. உன்ன சூரிய பார்த்துமா, கடை உன் குழந்தைய சேர்த்து பார்த்துமா, இவன் கூட பிறந்தவம்மா. வேடா வேடா தெரியுமா? இந்த குழந்தை என்ன பார்த்து சிரிச்சா என் உள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில இந்த கையால தொடும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நான் பாவிமா, நான் பாவி, பாவம் பண்ணிட்டேன், மன்னிப்பு தேடிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத, நான் எங்க வீட்டுக்கு காவல், வெறும் காவல், உனக்கு காவல், உன் குழந்தை காவல், அவ்வளவுதான்.